ஆல் ரைட் நெக்ஸ்ட் அவார்டு வந்து வாங்க போகிறது செல்வி. இவங்களை கூப்பிடுறதுல ரொம்ப 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 ஹாப்பி. செல்வி ஒரு திருநங்கை, கடந்த 25 ஆண்டுகளாக கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. எஸ் அண்ட் ஆல்சோ இவங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் 2 திருநங்கைகளோடு ஆரம்பித்தாங்க. இப்போது 1000 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே சாப்பாடு செய்கிற அளவுக்கு ஷீ இஸ் கேப்பபிள். வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வி, உங்களை பற்றின ஒரு சின்ன ஏவி நம்ம இப்போ பார்த்துடலாம். கரும்கடையில் நாங்கள் வந்து செல்வி பிரியாணி மாஸ்டர். நம்ம வந்து பிரியாணி சமைச்சு சமையல் மாஸ்டராக வாழ்ந்துட்டுருக்குறோம் திருநங்கையில். திருநங்கையில் வந்து நம்மள்ட்டையும் வந்து 12 திருநங்கை இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தொழில் கொடுத்து கஷ்டப்பட்டு தொழிலை கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து செஞ்சு எல்லோரும் ஒரு ஒரு இதில் ஒரு நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க, அது வந்து என்னால் போக முடியல. எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப இதாக இருந்தது திருநங்கை ஆனதுனால நான் போக முடியல, விட்டுட்டேன். அப்புறம் வந்து நம்ம திருநங்கையோட அப்படியே வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம். ரெண்டாவது வந்து வெளிநாட்டுக்கு போனேன் திருநங்கையோட. அங்கே போயும் நமக்கு அந்த வாழ்க்கை வந்து வாழ பிடிக்கலை, வாழ முடியலை என்னால். எனக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை போய் என்னால் வாழ முடியலை. ரொம்ப கஷ்டம், கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சோறு சாப்பிட்றது கூட கஷ்டமாக இருந்து சாப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம கஷ்டப்பட்டு போயிடலான்னு ரயிலில் வந்து ஒவ்வொரு ரூபா கடை கேட்டுக்கிட்டே வந்தேன் கோயம்புத்தூருக்கு. ரிட்டனு வந்து கோயம்புத்தூரில் இறங்கினதுக்கப்புறம் தான் என் மனசே சந்தோஷமாச்சு. நம்ம வந்து இனிமேல் நம்ம ஊரை விட்டு நம்ம போகக்கூடாது. திருநங்கையாக இருந்தாலும் தாய் தாப்பா வந்து நம்மளை புறக்கணித்தாலும் நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுல மனசில் வச்சு நல்லா வாழ்ந்து காமிக்கணும்ன்ட்டு நான் வந்து இந்த தொழிலை வந்து திருநங்கைகள்கிட்ட தான் நான் வந்து இருந்தேன். எங்கள் மூத்த திருநங்கை அவங்க மூலியமாக, அம்மா மூலியமாக நான் வந்து இந்த வேலைக்கு போய் வேலை பழகி பிரியாணி வைக்கிறக்கெல்லாம் பழகி நல்லா நான் ஒரு ஸ்டெடியானதுக்கப்புறம் நாங்களாக பிரியாணி மாஸ்டர் நம்மளாக தனியாக இருந்து இருக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் தனியாக இருந்து வாழ்ந்துட்டு வரோம். கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாகி போச்சு. ஏன்னா நம்ம ஒரு நேரம் 15 பேர் 12 பேர் சாப்பிட்ணுன்னா 3 நேரம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா ஏதாவது சின்ன சின்ன ஆர்டர் வர்றதெல்லாம் வீட்லேயே வச்சு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ வீட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாடு வச்சுருக்கேன் முக்கியமாக. அந்த கொரோனாவில் எனக்கு கை கொடுத்தது மாடு தான். நான் 3 மாடு வச்சுருக்கேன், 3 மாடு வச்சுருக்கேன். இந்த தொழிலும் செய்கிறேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் அந்த மாடு வச்சுருக்கிறோம். அதில் வந்து இந்த ஒரு 2-3 பெரிய முதலாளிகள் வந்து எனக்கு அந்த மாடு வாங்கி கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து எல்லாத்துக்குமே என்னை வந்து தெரியும். கரும்பு கடை செல்வி பிரியாணி மாஸ்டர்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து கரும்பு கடை, கோட்டமேடு, போத்தனூர், மேக்ஸிமம் கேரளா எல்லா இடத்துலையும் வந்து என்னை தெரியும். கரும்பு கடை செல்வி யார், அவங்க பிரியாணி மாஸ்டர்னு அந்த அளவுக்கு ஒரு பேரோடு தான் இருக்கிறோம். எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு இருக்கிறோம் அதே எனக்கு போதும். கரும்பு கடை செல்வி இன்னும் நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் தெரியணும், அதுதான் எங்கள் ஆசை. ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்.